பிரைஸ்லார், ஒரு சின்ன செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் திட்டங்களை போடும் பொழுது உங்களை உயர்த்துவதற்கான திட்டம் கர்த்தரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி? நாங்கள் சில நேரத்தில் நம்மளுடைய ஜபம் மேலே போகுதோ இல்லையோ, உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது அந்த திட்டம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போயிடுது. எப்படின்னா, உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கும்படி செய்திருது. ஏன்னா அந்த திட்டத்திற்கு ஒரு காரணம் இருக்கும். ஒன்று, பொறாமையாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் எங்கே அவங்களோட வளர்ந்துருவீங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மூணாவது, அவங்களுக்கு கீழேயே நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக இருக்கும். இப்படி தான் பொறாமை நிமித்தம் சில மனுஷங்க, நம்ம எந்த ஒரு தவறுகளை அவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டோம், எந்த ஒரு காரியத்திலும் அவங்களுக்கு நம்ம வந்து இடையூறாக இருந்திருக்க மாட்டோம், ஆனால் நாம் ரொம்ப நம்புறவங்க இவங்க தான் இப்படி பண்ணாங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சில நேரம் முதுகிலே நம்ம முதுகில் குத்துற மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. அது தாங்கிக்க முடியாத வேதனைங்க. யாரை நீங்கள் நம்புறீங்களோ அவங்க உங்களை காயப்படுத்துறது தாங்க முடியாத ஒரு வேதனை. இந்த வேதனை கர்த்தருக்கு தெரியும், ஏன்னா அவரையும் குத்துனவங்க தானே, கூட இருக்கிறவனே காட்டி கொடுத்தான் தானே. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களை குறித்துதான சில காரியங்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாம் கர்த்தருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அதாவது, உங்களை நகைத்தவர்களை நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் மறப்பதில்லை, உங்களை உயர்த்தும் வரை அவர் ஓய்வதும் இல்லை. உங்களை சுற்றி உள்ள மனுஷங்க உங்களை குறித்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் பேசுகிறாங்க, ஏன்னா உங்க முன்னாடி பேசுறது வேற, உங்க பின்னாடி பேசுறது வேற. உங்களை குறித்து தான் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு வீணா உங்க பேரை கெடுப்பதற்கு மனுஷங்க எழும்பி நிற்கிறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஏதோ உங்ககிட்ட சொத்து இருக்கோ ஆஸ்தி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு பேர் வச்சிருப்பீங்க, அது நல்ல மனுஷன் சொல்லி அந்த பேர் மேலேயும் பிசாசு பொறாமை கொண்டு வீணா மனுஷங்களை ஏவி அந்த பேரை கெடுப்பதற்கு நீங்க செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவான். கவலைப்படாதீங்க, வேதத்தில் அப்படிப்பட்ட மனுஷங்கள்லாம் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். அதாவது, மொர்தகை மேலே பொறாமை கொண்டு அவன் வந்து திண்ணையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், பெருசாக ஒன்றும் செய்யவே இல்லை. ஆனால் அவனை பார்க்கும்போதே ஆமானுக்கு அப்படியே அடிவயத்துலேருந்து பத்திக்கிட்டே இருக்குது. சிலரெல்லாம் நம்மக்கிட்ட ஏன் இது நல்லா இருந்தவங்க திடீர்னு பேசாமல் இருக்கிறாங்கன்னு காரணமே தெரியாது. அந்த மாதிரி ஆமானுக்கு முன்பாகவே மொர்தகாயின் தலையை கர்த்தர் உயர்த்தினார். அதனால சத்துருக்களுக்கு நன்றி செலுத்துங்க, ஏன்னா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிற ஆண்டவர். அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்து குழந்தையை கொடுக்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்டீங்கன்னா, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் வந்து பரியாசம் பண்ணப்பட்டீங்கன்னா, இல்லை உங்களை தாழ்த்துனாங்கன்னா, உங்களை கீழ்த்தரமாக பேசுனாங்கன்னா, அப்போவே தெரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய அந்த இரக்கமுள்ள பார்வை உங்கள் மேலே படுது. நல்லா கவனிங்க, வெளியே ஆயக்காரனும் உள்ள பரிசெயனும் இருக்கிறான். வெளியிருக்கிற ஆயக்காரனை போல நான் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய நீதியை உயர்த்தும் பொழுது வெளியிருக்கிற ஆயக்காரன் நீதிமான் ஆக்கப்படுறான். ஏன்னு சொன்னா, சில நேரத்துல நம்மளுடைய குக்கர்ல கூட சத்துருக்கள் நம்மளுக்கு கொடுக்குற அந்த பேட் சர்டிபிகேட் கூட கர்த்தர் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு இரக்கத்தை பெறும்படி செய்யுது. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய நீதி இல்லை, கர்த்தருடைய இரக்கம் தான் பெரியது. அந்த இரக்கத்திற்கு நம்ம தகுதியா இருக்கணும்னா நீங்க உங்க வாயை காத்துக்கோங்க. உங்களை குறித்து மற்றவர்கள் ஒவ்வொரு பேசினாலும் அது கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையா உங்களுக்கு திரும்பும். வருத்தப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. பை பை.